திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி அருகில் கோம்பை கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் பெண் படுகாயம். மீண்டும் யானைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி அருகே உள்ள சுரக்கப்பட்டியைச் சேர்ந்தவர் பெருமான், இவரது மனைவி ஜானகி அம்மாள், வயது 45. இவர்களுக்கு சொந்தமான தோட்டம் கோம்பை பகுதியில் உள்ளது. அங்கு தோட்டத்தில் எலுமிச்சை சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை பெருமாள், அவரது மனைவி ஜானகி அம்மாள் இருவரும் தோட்டத்தில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளனர். அப்போது தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த யானை ஜானகி அம்மாளை தாக்கியது. இதையடுத்து பெருமாள் கூச்சல் போடவே யானை அங்கிருந்து சென்றுவிட்டது. இதில் ஜானகி அம்மாள் படுகாயமடைந்தார். அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். கடந்த 10 தினங்களாக யானை நடமாட்டம் இல்லாததால் தோட்டத்திற்கு சென்றதாகவும், அங்கு 2 யானைகள் இருந்ததாகவும், அதில் 1 யானை தனது தாயாரை தாக்கியதாக ஜானகி அம்பாளின் மகன் முத்துப்பாண்டி தெரிவித்தார். காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்துள்ள வனத்துறையினர் அங்கு 2 யானைகளையும் தங்க வைத்துள்ளனர். மேலும் யானைகள் பொதுமக்களை தாக்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் யானை தாக்கியதில் பெண் படுகாயமடைந்தது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காட்டு யானைகள் ஊருக்குள் வரவிடாமல் தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையிட்டுள்ளனர். தர்மத்துப்பட்டி கோம்பையில் இருக்கும். அப்போ அவங்க தோட்டத்துக்கு காலையில் போகும்போது யானை பக்கத்தில், 10 நாள் யானை இல்லை, அதனால் பக்கத்து தோட்டத்துக்கு போனாங்க. தோட்டத்தில் விவசாயம் பண்ணியிருக்கான். இன்றைக்கி அதில் விவசாயம் இருக்க போனாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா யானைக்குள்ளே பக்கத்தில் இருந்துட்டு புதையில் இருந்துருக்கு, பார்க்கல. பார்க்காம முன்னாடி போயிருந்தாங்க, அம்மா முன்னாடி போயிருந்துருக்காங்க, முன்னாடி மிதிச்சிருச்சு, யானை மிதிச்சிருச்சு.